ரேட்டை அடிச்சு உடைக்க போறேன் மார்க்கெட்ல. 2850 ரூபாய்க்கு தரேன். இதுல கேம் விளையாண்டுக்கலாம். இந்த டிவியில எல்லா கேமுமே இருக்கும். அண்ணே அடுத்து 40 இன்ச்சஸ்ல வெறித்தனமான ஒரு ஆஃபர் கொடுக்க போறேன். தீபாவளிக்கெல்லாம் எல்லாருமே 10500 ரூபாய் எல்லாம் கூவி கூவி வித்துக்கிட்டு இருக்காங்க. 40 இன்ச்சஸ் ஆண்ட்ராய்ட் டிவி 9800 ரூபாய்க்கு கொடுக்க போறேன். இந்த டிவி பாத்தீங்கன்னா அடிச்சு உடைக்கலாம். அந்த டிவியை நல்லா இருக்கும், உடையே உடையாதுன்னு பிக் டிவி ஆஃபர்னே. இவ்வளவு பெரிய டிவி 50 இன்ச் டிவி எவ்வளவு தரமா நான் சொல்ல போறேன். கம்மியா தான் சொல்ல போறேன். ரேட்டு எவ்வளவு பாத்தீங்கன்னா 19500 ரூபாய். கேஸ் ஸ்டவ்ஸ் இருக்கு, 2.0 கேஸ் ஸ்டவ்ஸ் எல்லாம் 1950 ரூபாயில இருக்கு. அன்பிராண்டட் வேணும்னா 1400 ரூபாயில இருக்கு கேஸ் ஸ்டவ். ஃபர்னிச்சர் ஐட்டமும் பண்றோம், சோஃபா, ட்ரெஸ்ஸிங் டேபிள், டைனிங் டேபிள் நிறைய ஐட்டம்ஸ் பண்ணிட்டு இருக்கோம். எல்லாமே ஹோல்சேல் பிரைஸ் தான் கொடுக்குறோம். அதே மாதிரி ஏசி என்ற எப்பவுமே ஸ்டாக் இருக்கும். திருச்சி நேயர்களுக்கு வணக்கம். இதுக்கு முன்னாடி நம்ம தீபாவளிக்கு நிறைய வீடியோஸ் போட்டிருந்தோம், நல்ல சப்போர்ட் பண்ணீங்க, நல்ல சேல் இருந்துச்சு எனக்கு. அதே மாதிரி தீபாவளிக்கு அடுத்து நிறைய ஆஃபர் கொடுக்க போறேன். அதே ரேட்டுக்கு தான் கொடுக்க போறேன். மத்தவங்க மாதிரி ஆஃபர் முடிச்சுலாம் சொல்ல மாட்டேன். இப்போ நம்ம எங்க இருக்கோம் பாத்தீங்கன்னா அதே மரியம் என்டர்பிரைசஸ் தான். எப்படி வரணும் அப்படின்னா திருச்சி சத்திரம் பஸ் ஸ்டாண்டு இல்லனா மத்திய பேருந்து நிலையம் எங்கேயாவது ஒரு இடத்துக்கு வந்துருங்க. அங்க வந்துட்டு ஒரு ஆட்டோல 100 ரூபாய் காசு கொடுத்தீங்க அப்படின்னா ஒண்ணு நம்ம கடைக்கு இறக்கி விட்டுருவாங்க. அப்படி இல்லனா தென்னூர் மகாத்மா காந்தி ஸ்கூல் அங்க வந்துருங்க, இல்லனா உக்கிரகாளியம்மன் கோயில் அங்க வந்துட்டு கீழே இருக்க நம்பருக்கு ஏதாவது ஒரு நம்பர் கால் பண்ணுங்க. நம்ம ஆளுங்க வந்து கைட் பண்ணி உங்களை கடைக்கு கூட்டிட்டு வந்துருவாங்க. நான் ஒவ்வொரு ஆஃபரும் சொல்ல போறேன். ஒவ்வொரு ஆஃபரும் நல்லா சூப்பரா இருக்கும். தீபாவளிக்கு என்ன ரேட் கொடுத்தனோ அந்த ரேட்டு தான் கொடுக்க போறேன். எந்த மாற்றமுமே கிடையாது. ரேட்டை அடிச்சு உடைக்க போறேன் மார்க்கெட்ல. ஒண்ணுனா பாத்துட்டு வாங்க. வீடியோ ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பாருங்க. ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்க போறது 17 இன்ச்சஸ் இந்த டிவி கொடுக்க போறேன். எவ்வளவு கொடுக்க போறேன்னு பாத்தீங்கன்னா தீபாவளி கொடுத்த அதே ரேட்டு தானே, 2850 ரூபாய்க்கு தரேன். இந்த டிவியில என்னென்ன பர்பஸ் யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னா யூஎஸ்பி போட்டு படம் பார்த்துக்கலாம், விஜியை போட்டு மானிட்டர் பர்பஸ் யூஸ் பண்ணிக்கலாம், கேமரா பர்பஸ் யூஸ் பண்ணிக்கலாம், எல்லா பர்பஸ்க்கு யூஸ் பண்ணிக்கலாம். அதுவும் இல்லாமல் இந்த டிவியில ஸ்பெஷலாக ஒரு அப்டேட் வந்திருக்கு. என்ன அப்படின்னா இதுல கேம் விளையாண்டுக்கலாம். இந்த டிவியில எல்லா கேமுமே இருக்கும். சூப்பர் மேரியோ இருக்கும், அது நிறைய இந்த சுடோக்கு அதெல்லாம் எல்லாமே இருக்கும். எல்லாம் விளையாண்டு பார்த்துக்கலாம் இதுல. ஆனா அடுத்து வந்து 24 இன்ச்சஸ் கொடுக்க போறேன். எவ்வளவு நான் அந்த ரேட் பாத்தீங்கன்னா 4600 ரூபாய்க்கு தரேன். 24 இன்ச்சஸ் எல்இடி டிவி. இதுலயும் நீங்க அதே மாதிரி பென்ட்ரைவ் போட்டுக்கலாம், கம்ப்யூட்டர் பர்பஸ், கேமரா பர்பஸ் எல்லா பர்பஸ்க்கு யூஸ் பண்ணிக்கலாம். இதுலயும் கேமரா ஆப்ஷன்ஸ் அந்த எல்லாமே இருக்கு. பிளஸ் உங்களுக்கு கேமிங் ஆப்ஷன் இதுல இருக்கு. நீங்க பென்ட்ரைவ் போட்டு எல்லா வீடியோவும் சப்போர்ட் பண்ணும். இதுல நிறைய மாடல் இருக்கு. எஸ்டி, ஃபுல் எஸ்டி, டபிள்யூஎஸ்பி மாடல் இருக்கு, சிங்கிள் யூஎஸ்பி மாடல் இருக்கு. அதே மாதிரி உங்களுக்கு வேரியன்ட் தகுந்த மாதிரி பிரைசிங் மாறும். நேரா வந்து பாருங்க, எது பிடிச்சிருக்கோ நீங்க எடுத்துக்கோங்க. ஆனா நம்ம அடுத்து பார்க்க போறது தீபாவளிக்கு நான் ரேட்டு கூட தான் கொடுத்தேன், அதோட கம்மியாக கொடுக்குறேன். 6850 ரூபாய்க்கு 32 இன்ச்சஸ் ஸ்மார்ட் டிவி கொடுக்க போறேன். இதுலேயே நார்மல் டிவி வேணும் அப்படின்னா 5600 ரூபாயிலேருந்து இருக்கு. இதில் மாடல்ஸ் நிறையா இருக்குன்னு, ஃப்ரேம், ஃப்ரேம்லெஸ், ஐபிஎஸ், வித்தவுட் ஐபிஎஸ் நிறைய மாடல்ஸ் இருக்கு. அதே மாதிரி நார்மல்லையும் ஃப்ரேம், ஃப்ரேம்லெஸ் நிறைய மாடல் இருக்கு. இதில் ஸ்மார்ட் டிவியில் ஸ்டார்டிங் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 6800 ரூபா. நார்மல் டிவியில் ஸ்டார்டிங் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 5600 ரூபாயிலேருந்து நான் கொடுக்குறேன். இல்லைன்னு சொல்ல மாட்டேன். கடைக்கு வந்து நேராக பாருங்க, எந்த குவாலிட்டி உங்களுக்கு பிடிச்சிருக்கோ 5600 ரூபாய்க்கு எனக்கு டிவி போதுனாலும் 5600 ரூபாய்க்கு நான் டிவி கொடுத்துருவேன். அண்ணே அடுத்து 40 இன்ச்சஸ்ல வெறித்தனமான ஒரு ஆஃபர் கொடுக்க போறேன். தீபாவளிக்கெல்லாம் எல்லாருமே 10500 ரூபாய் எல்லாம் கூவி கூவி வித்துக்கிட்டு இருக்காங்க. இந்த டிவி 10500 ரூபாய்க்கு நான் கொடுக்க போறது இல்ல, 9800 ரூபாய்க்கு நான் கொடுக்க போறேன். 40 இன்ச்சஸ் ஆண்ட்ராய்ட் டிவி, நல்லா நோட் பண்ணிக்கோங்க. 40 இன்ச்சஸ் ஆண்ட்ராய்ட் டிவி 9800 ரூபாய்க்கு கொடுக்க போறேன். இதுல மாடல்ஸ் நிறைய இருக்கு. அதே மாதிரியே எஸ்டி, ஃபுல் எஸ்டி மாடல் இருக்கு. அதுலேயே உங்களுக்கு 1 GB RAM, 2 GB RAM மாடல் இருக்கு. 5 GB RAMக்கும் 2 GB RAMக்கும் ரொம்ப வித்தியாசம் வராது. ஒரு 500 ரூபாய் 1000 ரூபாய் அந்த மாதிரி வித்தியாசம் வரும். எந்த மாடல் பிடிச்சிருக்கோ எடுத்துக்கோங்க. இது 1 GB RAM, அது 2 GB RAM. ஆனால் அடுத்து நான் 43 இன்ச்சஸ் காட்ட போறேன். இந்த டிவி பார்த்தீங்கன்னா அடிச்சு உடைக்கலாம். அந்த டிவியை நல்லா இருக்கும், உடையே உடையாதுன்னு. ஏன்னா இது ஐபிஎஸ் மாடலில் வரும். அதே மாதிரி கிளாரிட்டி ரொம்ப அக்யூரேட்டாக இருக்கும், சூப்பராக இருக்கும். இந்த மாடல் ஸ்டார்டிங் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 13500 ரூபாய். 13500 ரூபாய் காசு கொடுத்தா இந்த டிவி அப்படியே நான் உங்களுக்கு கொடுத்துருவேன். இதே மாதிரி உடையா டிஸ்பிளே டிவி கொடுப்பேன். இதில் என் அன்பிராண்டட் டிவி இருக்கு. வெளியே சொல்கிறாங்க 11 ரூபாய்க்கு 10 ரூபாய்க்குங்கிறாங்க. அதே டிவியை, அன்பிராண்டட் டிவியை என்னால் 11 ரூபாய்க்கு கொடுக்க முடியும். 43 இன்ச்சஸ் ஃப்ரேம்லெஸ் மாடலில் கொடுக்க முடியும். என்னோட பிராண்ட் வந்து யூவின்னு ஒரு இது. ப்ளஸ் உங்களுக்கு 5-ஸ்டார் ரேட்டிங்கோட வரும். நல்லா இருக்கும், கிளாரிட்டி எல்லாமே அக்யூரேட்டாக இருக்கும், மைன்யூட்டாக இருக்கும். இதில் மாடல்ஸ் நிறைய இருக்குது. 4K, ஃபுல் எஸ்டி மாடல் இருக்குது, சிங்கிள் எஸ்டியும் இருக்குது, 3 எஸ்டியும் இருக்குது, வித் வாய்ஸ், வித்தவுட் வாய்ஸ், வித் ப்ளூடூத், வித்தவுட் ப்ளூடூத் நிறைய மாடல்ஸ் இருக்குது. அதே மாதிரி நான் ஸ்டார்டிங் ப்ரைஸ் சொல்கிறேன், நோட் பண்ணிக்கோங்க, 13500 ரூபா மட்டுமே. அண்ணே அடுத்து நான் கொடுக்க போகிறது வந்து பிக் டிவி ஆஃபர்னே. இவ்வளோ பெரிய டிவி 50 இன்ச் டிவி எவ்வளோ தரமா நான் சொல்ல போகிறேன். கம்மியாக தான் சொல்ல போகிறேன். ரேட்டு எவ்வளோனு பார்த்தீங்கன்னா 19500 ரூபா. வெளியெல்லாம் சொல்கிறாங்க 20500 ரூபா, 22500 ரூபா சொல்கிறாங்க. கொடுக்கவே முடியாது, இது பண்ணவே முடியாது அப்படிங்கிறேன். 19500 ரூபாய்க்கே நான் டிவி தரேன், 50 இன்ச்சஸ் டிவி தரேன். இதில் மாடல் நிறைய இருக்குண்ணே. ப்ளூடூத்தோட மாடல் இருக்குது, வாய்ஸ் டூ மாடலோட மாடல் இருக்குது, ஃபுல் எஸ்டி மாடல் இருக்குது, 4K மாடல் இருக்குது. எந்த மாடல் உங்களுக்கு பிடிச்சிருக்கோ எடுத்துக்கோங்க. 19500 ரூபாய்க்குமே நீ சொன்னியே டிவியை கொடுப்பா அப்படின்னு சொன்னாலும் நான் கொடுத்துருவேன். 19500 ரூபா ரெடி கேஷோட வாங்க, டிவி எடுத்துகிட்டு போயிட்டே இருங்க. அண்ணே அடுத்து 50 இன்ச் வாங்க போகிறவங்களுக்கு ஒரு 4000 ரூபா கூட போட்டால் இன்னொரு புது டிவி 55 வாங்கிட்டு போயிடலாம். அதுக்கு இதுக்கும் நிறையா வித்தியாசம் இருக்குது. இந்த டிஸ்பிளே உங்களுக்கு அந்த ஐபிஎஸ் டிஸ்பிளே வரும், அடித்தாலும் உடையாது, நல்லாயிருக்கும், கிளாரிட்டி ரொம்ப பயங்கரமாக இருக்கும். நீங்கள் நேராக வந்துட்டு பார்த்துட்டு எடுத்துகிட்டு போங்க. என்னோட பிராண்ட் டிவியை நீங்கள் சும்மா வீடியோவில் பார்த்துட்டு நல்லா இருக்குப்பா கொரியர் கொடுப்பா அப்படிலாம் சொல்லலாம் போடாதீங்க. நேராக வந்துட்டு பார்த்துட்டு கிளாரிட்டி பார்த்துட்டு எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி ஸ்டார்டிங் ப்ரைஸ் எவ்வளோ சொல்ல போகிறேன் அப்படின்னா 24500 ரூபா. 24500 ரூபாய்க்கு என் டிவி இதுக்கு நான் கொடுப்பேன். அதுக்கு மேலே உங்களுக்கு 2 GB RAM வேரியன்ட் இருக்கு, வாய்ஸ் ரிமோட் வேரியன்ட் இருக்கு, 4K வேரியன்ட் இருக்கு. அதுக்கு தகுந்த மாதிரி ப்ரைஸிங் மாறும். நேராக வந்து பார்த்துட்டு எடுத்துக்கோங்க.
ஆனா இந்த ஹோம் தியேட்டர்ஸும் ஹோல்சேல் பிரைஸ் தான். அன்பிராண்டட் ஹோம் தியேட்டர்ஸ் இருக்கு, பிராண்டட் ஹோம் தியேட்டர்ஸ் இருக்கு. அன்பிராண்டட் ஹோம் தியேட்டர்ஸ்னா உங்களுக்கு 4.1 எவ்வளவு கொடுக்குறேன் பாத்தீங்கன்னா 1650 ரூபாய் இந்த ஸ்டார்டிங் பிரைஸ் இருக்கு. பிராண்டட் ஜெப்ரோனிக்ஸ் இருக்கு 4.1 2150 ரூபாய்க்கு தரேன். இதுல 5.1 7.1 நிறைய மாடல்ஸ் இருக்கு. அதே மாதிரி சவுண்ட் பார்ஸ் இருக்கு, மேவி இருக்கு, அந்த இது ஒரு இந்த சவுண்ட் பார்ஸ் ஒன்று இருக்கு, ஜெப்ரோனிக்ஸ்ல சவுண்ட் பார்ஸ் இருக்கு, பிலிப்ஸ் ஹோம் தியேட்டர்ஸ் இருக்கு. ஆனால் உள்ள ஷோரூமே பார்த்துருப்பீங்க, இங்கே நான் ஸ்டாக்ஸ் எல்லாமே அடுக்கி வச்சிருக்கேன். இன்னும் உள்ள போனோம் அப்படின்னா குடோன் ஃபுல்லாக என்கிட்ட ஸ்டாக் இருக்கும். நான் எப்பவுமே 1000 பீஸ் 1500 பீஸ் என் ஸ்டாக் இருக்கும். டீலர்ஸ் இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா கீழே இருக்க நம்பருக்கு கால் பண்ணி டீலர் பிரைஸ் என்கிட்ட கேளுங்க, நான் அதுக்கு மேலே நான் உங்களுக்கு குறைச்சி தரேன். ஸ்டாக்ஸ் எல்லாமே பாருங்க, என்கிட்ட எப்பவுமே ஸ்டாக்ஸ் இருக்கும், எப்போ வந்தாலும் நான் இல்லைன்னு சொல்லவே மாட்டேன். உள்ள அதே மாதிரி அக்சசரிஸ் எல்லாமே ஹோல்சேல் பிரைஸில் இருக்கு. வால் மவுண்ட் இருக்கு, ஸ்டெபிலைசர்ஸ் இருக்கு, ஃபேன்ஸ் இருக்கு, டேபிள் ஃபேன்ஸ் இருக்கு, சீலிங் ஃபேன்ஸ் இருக்கு. எல்லாமே காட்டுறேன் ஒன் பை ஒன்னா, பார்த்து நீங்கள் ரேட் தெரிஞ்சுக்கோங்க. ஆனால் இதில் பாருங்க, என்கிட்ட கேஸ் ஸ்டவ்ஸ் இருக்கு, 2 பர்னர் கேஸ் ஸ்டவ்ஸ்லாம் 1950 ரூபாயில் இருந்திருக்கு. அன்பிராண்டட் வேணும்னா 1400 ரூபாயில இருக்கு கேஸ் ஸ்டவ், 3 பர்னர் கேஸ் ஸ்டவ்வே. அதே மாதிரி சீலிங் ஃபேன்ஸ் இருக்கு, சீலிங் ஃபேன்ஸ் எவ்வளோனா 950 ரூபா. அந்த பாப்புலர் ஃபேன் அதுவும் டேபிள் ஃபேனும் 950 ரூபா தான். ஸ்டெபிலைசர்ஸ் இருக்கு, இண்டக்ஷன் ஸ்டவ் இருக்கு. இண்டக்ஷன் ஸ்டவ் ஸ்டார்டிங் ப்ரைஸ் 850 ரூபாயிலிருந்து நான் தரேன். அதே மாதிரி பிராண்டும் இருக்கு, பிரஸ்டீஜ் இருக்கு, பிரீத்தி இருக்கு, எல்லா பிராண்டுமே இருக்கு. இது மட்டும் பண்ணலை, நம்ம ஃபர்னிச்சர் ஐட்டமும் பண்ணுறோம். சோஃபா, ட்ரெஸ்ஸிங் டேபிள், டைனிங் டேபிள் நிறைய ஐட்டம்ஸ் பண்ணிட்டு இருக்கோம். எல்லாமே ஹோல்சேல் ப்ரைஸ் தான் கொடுக்குறோம். அதே மாதிரி ஏசியும் என்கிட்ட எப்பவுமே ஸ்டாக் இருக்கும். ஏசிலாம் பார்த்தீங்கன்னா ஷோரூம்லேருந்து 6 ரூபாய் 7 ரூபாய் கம்மியாக வரும், டெஃபினட்டாக கம்மியாக வரும். நேராக வந்து பார்த்துட்டு எடுத்துக்கோங்க, பெனிஃபிட் ஆகிக்கோங்க நீங்கள், அவ்வளோதான். ஆனால் நம்ம கொரியர் பார்த்தீங்கன்னா எல்லா ஊருக்குமே கொடுத்துட்டு தான் இருக்கும். தமிழ்நாடு ஃபுல்லாக கொடுக்குறோம், பத்தாவதுக்கு கேரளா, கர்நாடகா, ஆந்திரா எல்லா ஊருக்கும் கொடுக்குறோம். எல்லாமே சேஃப்டியாக பக்காவாக வந்துடும், 100% பீஸ் டேமேஜ் ஆகாது. அப்படி டேமேஜ் ஆனாலுமே நாங்கள் கம்பெனி பொறுப்பில் மாற்றி கொடுத்துருவோம். இன்னொன்று என்னன்னா எல்லா பொருளையுமே கண்ணாடி உடையும் பொருள் கவனம் தேவையின் ஸ்டிக்கர் ஒட்டியும் ஃப்ரண்ட்ல அட்டை போட்டும் நாங்கள் போட்டு பக்காவாக பேக் பண்ணி அமைச்சிருவோம். அதே மாதிரி எங்கள்கிட்ட வாரண்டியை பொறுத்த வரைக்கும் மற்றவங்க மாதிரி வெளியே கொடுத்து பார்க்குறதோ உலட்டுறதோ நம்மள்ட்ட கிடையாதுன்னு நமக்குன்னு சர்வீஸ் சென்டர் தனியாகவே வச்சிருக்கோம். நீங்கள் திருச்சியில் வந்து அதையும் கூட நீங்கள் பார்த்துட்டு எடுத்துக்கோங்க. என்னென்ன வாரண்டி நான் கொடுக்க போகிறேன் அப்படின்னா, 1 இயருக்கு நான் வாரண்டியும் 2 இயர் சர்வீஸ் வாரண்டியும் கொடுக்க போகிறேன். 1 இயர் போர்டு, பேக்கெட், ஸ்பீக்கர், சென்சார் எது போனாலும் நான் பார்த்து கொடுத்துருவேன். 2 இயர்க்கு சர்வீஸ் வாரண்டினே. அதே நம்ம மரியம் என்டர்பிரைசஸில் டிவி மட்டும் கிடையாதுன்னு, ஃபர்னிச்சர் ஐட்டம், ஹோம் அப்ளையன்சஸ், கிச்சன் அப்ளையன்சஸ் எல்லாமே இருக்குன்னு, எல்லாமே ஹோல்சேல் ப்ரைஸ் தான். அதே மாதிரி இந்த வீடியோ பார்க்குறவங்க 4 ஷாப்போட வீடியோவும் பாருங்கள், எங்கே கம்மியாக இருக்கோ அது உங்களுக்கே தெரியும். நீங்கள் நேரில் வந்து பாருங்கள், என்னோடய ஷாப்லேயும் பாருங்கள், என்னோடய குவாலிட்டியும் பாருங்கள், பார்த்துட்டு நீங்கள் எங்கே டிசைட் பண்ணி எடுக்கணுமோ எடுத்துக்கோங்கண்ணே. அண்ணே 32 இன்ச்சுக்கு ஸ்பெஷல் காம்போ ஆஃபர் ஒன்று போட போகிறேன். 32 இன்ச் ஸ்மார்ட் டிவி ஒன்று, ஒரு பாப்புலர் டேபிள் ஃபேன் ஒன்று, ஸ்டெபிலைசர் ஒன்று, ஸ்டாண்டு ஒன்று, எல்லாமே சேர்த்து 8500 ரூபாய்க்கு தான் நான் கொடுக்குறேன். மற்ற இடத்துல தான் சொல்கிறாங்க கம்மியாக கொடுக்குறேன், ஆஃபர் கொடுக்குறேன் அப்படி இப்படின்னு சொல்லி, அதெல்லாம் கிடையவே கிடையாதுண்ணே. என்கிட்ட வந்து பாருங்கண்ணே, என்னோட வீடியோ பாருங்கண்ணே, கம்பேர் பண்ணி பார்த்துட்டு என்கிட்ட வந்து நீங்கள் பார்த்துட்டு உங்களுக்கு பிடிச்சிருந்தா நீங்கள் எடுத்துக்கோங்கண்ணே. இந்த ஆஃபர் ரொம்ப ஒர்த்தபுளான ஆஃபர்ண்ணே. நம்மளோட வீடியோ ஃபுல்லாக பார்த்துருப்பீங்க, நான் எல்லாத்துக்குமே ப்ரைஸிங் சொல்லியிருப்பேன். அதே மாதிரி கீழே இருக்க டிஸ்கிரிப்ஷனில் இருக்க நம்பருக்கு மட்டும் நீங்கள் கால் பண்ணி எதாக இருந்தாலும் ஆர்டர் கொடுங்க. மோஸ்ட்லி எல்லாருமே கடையில் வந்து ஷாப்பில் டெமோ பார்த்துட்டு மாடல்ஸ் பார்த்துட்டு எடுத்துக்கோங்க. வர முடியாத மக்கள் அவங்க எனக்கு ஆன்லைனில் கேஷ் போட்டீங்க அப்படின்னா நான் கொரியர் போட்டு விட்ருவேன். வாண்டடாக யாராவது கால் பண்ணி கேட்டால் அவங்களுக்கு இந்த மாதிரி 1000 ரூபாய்க்கு ஒரு பொருள், 10 பொருள் வந்திருக்கு, 5000 ரூபாய்க்கு 5 பொருள் வந்திருக்கு அப்படின்னு சொல்லி வாண்டடாக கால் பண்ணி கேட்டாங்கன்னா அவங்கள நம்பாதீங்க. அந்த மாதிரி ஸ்கேமர்ஸ் யாரும் இருந்தாங்கன்னா நீங்கள் போலீஸில் தாராளமாக கம்ப்ளைண்ட் பண்ணிடுங்க. கீழே இருக்க நம்பர்லேருந்து கால் வந்தால் மட்டும் நீங்கள் எடுத்து பேசுங்க, பணம் போடுங்க. அதே மாதிரி நீங்கள் ப்ராடக்ட் வாங்கிக்கோங்க. நீங்கள் ஆண்டுடாக வர காலை நீங்கள் எதுவும் அட்டன் பண்ணாதீங்க, எங்கேயும் ஏமாறாதீங்க, காசு கொடுத்து. ஆனால் மேக்ஸிமம் நேரில் வந்து பார்த்துட்டு எடுத்துக்க பார்த்துக்கோங்கண்ணே. அதே மாதிரி இந்த சேனலை பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சேனலை பார்த்தமைக்கு ரொம்ப நன்றி.